தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முன்பு நடைபெறும் வழக்குகளின் விசாரணை இன்று முதல் நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யூ லலித் உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கைகளை நேரலை செய்வதற்காக விரைவில் சொந்த இணையதளம் உருவாக்கப்படும் என கூறியிருந்தார். அதன்படி webcast.gov.in என்ற இணையதளம் வாயிலாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு முன் நடைபெறும் வழக்கு விசாரணைகள் நேரலையாக பார்க்கலாம். பொதுமக்கள் தங்கள் செல்போன்கள் மற்றும் கணினிகளின் வாயிலாக உச்சநீதிமன்ற நடவடிக்கைகளை காணலாம். முன்னதாக ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி என்று முன்னாள் தலைமை நீதிபதி என் வி ரமணாவின் ஓய்வை ஒட்டி உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை முதல் முறையாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் ஓடும் பேருந்தில் சாகசம் செய்தபடி தொங்கிச் சென்ற மாணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். மாநகர பேருந்தில் அரசு பள்ளி சீருடை அணிந்த மாணவன் ஒருவன் கால்களை தேய்த்தபடி படியில் தொங்கியபடி சாகசத்தில் ஈடுபட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. வைரலாக பரவியது. இதுகுறித்து தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சந்திரசேகர் என்ற சமூக ஆர்வலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை கைது செய்த காவல்துறையினர் கெல்லிஸ் பகுதியில் அமைந்துள்ள அரசு சிறார் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்த மாட்டை கிரேன் மூலம் மீட்புப் படையினர் மீட்டனர். உடையாபட்டியைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற விவசாயி வளர்த்து வந்த பசுமாடு சினையுடன் இருந்த நிலையில் அவருக்குச் சொந்தமான சுமார் 50 அடி ஆழ கிணற்றில் தவறி விழுந்தது. தண்ணீரில் மாடு தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்த செல்வராஜ் இதுகுறித்து மணப்பாறை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புப் படையினர் கிணற்றில் இறங்கி தண்ணீரில் நீந்திக் கொண்டிருந்த பசுமாட்டை கயிற்றில் கட்டி கிரேன் மூலம் மீட்டு மேலே கொண்டு வந்தனர். தவறான செய்திகள் அடங்கிய 45 வீடியோக்களை யூடியூப் தளத்திலிருந்து மத்திய அரசு நீக்கியுள்ளது. அக்னிபத் திட்டம், இந்திய ராணுவம், பாதுகாப்பு தளவாடங்கள் குறித்த தவறான தகவல்கள் யூடியூப் தளத்தில் இருந்ததாகவும் அவை தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருந்ததால் நீக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மத மோதல்களை ஏற்படுத்தும் வகையில் இருந்த வீடியோக்களும் நீக்கப்பட்டுள்ளன. சுமார் 1 கோடி பேர் இந்த வீடியோக்களை பார்த்துள்ள நிலையில் அவை நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாஸ்போர்ட் தொடர்பான சேவைகளுக்கு காவல்துறையின் சான்றிதழை பெறுவதற்காக அஞ்சலகங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களிலும் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காவல்துறையின் சான்றிதழ் கோரி பெறப்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்கொள்ளும் வகையில் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க நாடு முழுவதும் உள்ள ஆன்லைன் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களிலும் விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சான்றிதழ் பெறுவதற்காக நேரில் அணுக வேண்டிய நேரத்தை முன்கூட்டியே பெற முடியும் என்றும் இது வெளிநாடுகளில் வேலை தேடுவோருக்கு மட்டுமின்றி கல்வி, நீண்டகால விசா, குடியேற்றம் போன்றவை தொடர்பான சேவைகளுக்கும் உதவியாக இருக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மன்கட் முறையில் இங்கிலாந்து வீராங்கனையை ரன் அவுட் செய்வதற்கு முன்பு பலமுறை எச்சரிக்கை விடுத்ததாக அந்த ஓவரை வீசிய இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சனிக்கிழமை லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இங்கிலாந்து வெற்றி பெற 39 பந்துகளில் 17 ரன்கள் தேவைப்பட்ட போது சார்லி டீனை இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா மன்கட் முறையில் ரன் அவுட் செய்தார். இது சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் பல்வேறு விமர்சனங்களை எழுப்பிய நிலையில் சார்லி டீனை அவுட் செய்வதற்கு முன்பு பலமுறை எச்சரிக்கை விடுத்ததாக தீப்தி சர்மா கூறியுள்ளார். ரஷ்யாவில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. மத்திய ரஷ்யாவில் உள்ள எசவெக்ஸ் பள்ளி வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் அங்கிருந்த மாணவர்களை நோக்கி கண்மூடித்தனமாக சுட ஆரம்பித்தார். இதனால் பயந்து போன மாணவர்கள் ஆசிரியர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே தப்பி ஓடினர். அந்த நபர் சரமாரியாக சுட்டதில் பல மாணவர்கள் குண்டு பாய்ந்து கீழே விழுந்தனர். பின்னர் அந்த நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தில் 7 மாணவர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அதிபர் புட்டின் மனிதாபிமானமற்ற பயங்கரவாத தாக்குதல் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
இத்தாலி வரலாற்றில் முதன்முறையாக பெண் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி பதவியேற்க உள்ளார். இத்தாலியில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரதமராக நியமிக்கப்பட்ட மரியோ டிராகி நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த ஜூலை மாதம் ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து 600 உறுப்பினர்களை கொண்ட இத்தாலி நாடாளுமன்றத்திற்கு பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதில் கன்சர்வேட்டிவ் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட 45 வயதான ஜார்ஜியா மெலோனி வெற்றி பெற்றார். இதன் மூலம் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஏற்படவுள்ள முதல் வலதுசாரி அரசாங்கத்தின் தலைவராக அவர் பதவியேற்க உள்ளார்.